வணக்கம் நண்பர்களே, நான் சுரேஷ் பெட் தமிழ் வீடியோஸ் யூகே ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலே உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நான் போடும் வீடியோக்களை உடனே பார்த்து லைக் போட்டுகிறீர்கள் போட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், மிக மிக சந்தோஷம். இதை தொடர்ந்து செய்யுங்கள், தயவு செய்து. அதேபோல் பிடித்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நாங்கள் இங்கே வந்திருக்கும் இடம் துபாய் மோலில் இருக்கும் அக்வாரியம் அண்ட் ஜூ. இங்கே பெரிய பெரிய மீன், சிறுவர்களை கொண்டிருந்தால் உண்மையாக சந்தோஷப்படுவார்கள். இங்கே பெரிய பெரிய மீன்கள், அதை விட ஒன்று சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாம் இருக்கும். அதனை அருகில் நின்று பார்க்கலாம். ஃபிஷ்களை எல்லாம் சில ஃபிஷ்களை தொடலாம் நீங்கள். அப்படியாக ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது வந்து நேராக வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்தால் சரியான விலையாக இருக்கும். அதனால் நீங்கள் இதில் நான் கீழேருந்து எடுக்கணும்னு போகிறேன். அதில் எப்போ எடுத்தீங்கன்னு ஆன்லைனில் போய் நீங்கள் வரும்போது முதலே நீங்கள் எடுத்து அதை ப்ரிண்ட் பண்ணி கொண்டு வரலாம். நான் வாட்ஸ்அப்பில் எடுத்து ஸ்கேன் பண்ணுறாங்க. அப்போது மிக குறைந்த விலையிலே டிக்கெட் எடுக்கலாம். இந்த கீழே இதில் போடுவேன், இந்த லிங்கை போட்டு விடுறேன் பேருங்கோ. அதில் விரும்பினா அதில் போய் பேருங்கோ. நாங்கள் இந்த மாதிரி இதுக்கான விஷயம்லாம் எல்லாமே நிலம் இருக்குது. பார்க்க வடிவாக இருக்கும். கிட்ட போய் படங்கள் எடுக்கலாம். கூடுதலாக இங்கே டூரிஸ்டாக நடந்து கொண்டிருப்பார்கள். என்னென்ன வழியாக இருக்கும் விஷயம், சுறா திருக்கை சகல அமீனும் இருக்கும். மிகவும் வடிவாக இருக்கும் பார்க்கும்போது. முடியாத வெளியில் பார்த்துட்டு உள்ளுக்கு வந்தோம்னா ஒரு இதை ஒன்று இருக்க முடியுது. ஃபுல்லாக கண்ணாடி குப்பை மாதிரி அதுக்குள்ளே போய் நாங்கள் பார்க்கலாம். பார்க்கும்போது அங்கே அதுக்கு ஒரு ஃபிஷ் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு. இப்படியே பார்த்து கொண்டு போகலாம். மிகவும் வடிவாக இருக்கும். சிறுவர்கள் வந்து அந்த வெட்டி இருக்கிறோம். அவருடைய படத்தில் சூப்பராக இருக்கும் பார்க்க. இதில் போய் இருந்து பார்க்க வித்தியாசமான வேலை சந்தோஷம். விதமான மீன்கள் சின்ன ஒரு மூணு பேர் நிற்கலாம். கையை கண்ணா கையை காட்டிக்கலாம். இதன் ஸ்விம் பண்ணி ஒன்று காட்டிக்கலாம். கை காட்டினா வெறும் கை காட்ட வெறும் கை காட்டி தான் வித்தியாசமாக இருக்கும். இது இரண்டு இதாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். நாங்கள் இப்போ உண்டு அங்கே முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இங்கே வந்தால் அடுத்து எதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு டிக்கெட்லேயே எல்லாம் போகலாம். இது வந்து ஒரு ஜூ மாதிரி இருக்கும் பாருங்கள். இது வந்து தொட்டியெல்லாம் ஃபிஷ் இருக்கும். மேலால் நீங்கள் ஃபிஷ்ஷை ஒன்றா தொடலாம். முடியான பெரிய பெரிய ஃபிஷ் எல்லாம் இருக்கும். இந்த மீன் வித்தியாசமான மீன்கள் இருக்கும். முடியும் நாங்கள் காணாத மீன்கள் எல்லாம் டிசைன் டிசைனாக இருக்கும். இந்த குட்டி நெத்தலி மாதிரி குட்டி மீன் மீசியோட இருக்கும், வடிவாக இருக்கும் பார்க்க. எல்லாம் நிற்கும் பாருங்கள். எல்லா மீன்கள் ஒவ்வொரு ஒரு இதாக வச்சுருங்க. செப்ரேட் செப்ரேட்டாக வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும். படி படிவான மீன்கள் எல்லாம் பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். வித்தியாசம் ஒரு மீன் ஒரு கிளி ஒன்று இருந்துச்சு, பஞ்சவர்ண கிளி. நாளைக்கு தெரியுது அறியல தெரியுது எடுத்து மலஞ்சது ஒரு கட்டி கொண்டு இருந்துச்சு. தொட்டும் பார்க்கலாம் நீங்க கொஞ்சம் பெரியவே பார்க்க முடியும். இதில் வந்து ஒன்று கடல் மீன் குளத்து மீன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை ஒரு கடல் மீன் அண்டு இல்லை.
வித்தியாசம் அப்பளத்து மீனும் இருக்க மாதிரி எனக்கு நீட்டும் நல்லா க்ளீனாக இருக்கும். படிவாரி எங்களை ஆறுதல் ஆகும் இருந்து ஆட்டை கூட எல்லாம் பார்த்து போகலாம். அவ்வளோ காய் பற்றி பார்க்கலாம். குளத்து மீனும் அது மீன் அப்படியே இருக்குது. ஆமையோடு வருது வெள்ளை ஆமை, வெள்ளை ஆமை ரெட்டை நிற்கும் எதிரியாக தான் பல காட்டினா அதில் மூலையில ஏதோ ஒன்று படுத்துருக்குது. கடல் எலியோ ஏதோ ஒன்று சொல்லிச்சுன்னா ரொம்ப வித்தியாசம். சில இடங்கள்லாம் ப்ளூ கலரில் இருக்கும் வெளிச்சம் நாய்க்குது, நல்ல கடல் குதிரை நிற்குது, ஸ்டார் ஃபிஷ் நட்சத்திர ஸ்டார் ஃபிஷ் நட்சத்திர இருக்கும் பார்க்க. கொடுக்குற காசுக்கு வேர்த்தா இருக்கும். ஆன்லைனில் டிக்கெட் எடுங்கோ, நீரை வந்து எடுக்காங்க, நீரை சிக்கவானுங்களா கூட சின்ன பார்க்க. கார்ட்டூன் மாதிரி ஃபைண்டிங் நீமோ அந்த அந்த ஃபிஷ் எல்லாம் அதுக்கு இருக்கும். ஃபைண்டிங் நீமோ வித்தியாசமாக இருக்கும். இந்த இது வெறும் ஒரு ஃபிஷ் உண்டு. அது வந்து என்ன இதில் முதலையும் வச்சுருக்கீங்க, மூன்று முதலையும் நிற்கிது குளப்பாட்டாயில். இதில் ஒன்று படுத்திருக்கு, நாங்கள் மேலே போயிக்க வேறு படுத்துது. அது மேலே ஏறி போனால் அங்கே ரெண்டு படுத்திருக்கு. இது கீழே இப்போ கண்ணாடிகளால் பார்க்கலாம். மேலே போனோம்னா மேலே ரெண்டு படுத்திருக்கு. பிரிவியல் எல்லாம் இருக்குது. இதுதான் ரெண்டு முதல்வது கண்ணாடியால் மேலே ஃபுல்லாக கண்ணாடி அடிச்சிருக்கு. இது ஒரு தொங்கு பாலம் மாதிரி இதுக்கெல்லாம் அப்படியே போகும். தொங்கு பாலம் பாட்டுக்களால் போகிற மாதிரி போகும். அதில் ஒரு ஆந்தி ஒன்று வந்து கத்தி கொண்டே இருக்கு. பேக் 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 இது ஒரு வடிவான மீன் பாருங்க. தும்பு தும்பு கடல் ஃபிஷ்ஷாக இருக்கும். வடிவாக இருக்கு பாருங்க.